பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை டி நகரில் அவருடைய இல்லத்தில் அமைந்துள்ள சிலைக்கு ஜனதாதளம் ஐக்கியம் கட்சியின் மாநில தலைவர் மணிநந்தன் தலைமையில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் மணிநந்தன் அவர்கள், காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏழை எளிய மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டவராகவும் மற்றும் மக்களின் குறைகளை போக்குகின்ற வகையில் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று அவர் புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு முழுமையாக தடை செய்ய வேண்டும், மக்களின் பிரச்சினைக்கு ஜனதா தளம் ஐக்கியம் கட்சி சார்பில் மக்களின் நலனுக்காக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருப்பதாகவும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்களின் நலனுக்காக ஜனதா தளம் ஐக்கியம் கட்சி தொடர்ந்து மக்களோடு மக்களாக துணை நிற்கும் என்று தெரிவித்தார். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஏ ஆர் பார்த்திபன், மாநில துணைத் தலைவர் ஆர் லட்சுமணன், பார்லிமெண்ட் போர்ட் சேர்மன் ஆனந்த், மாநில தலைமை பொது செயலாளர் டேவிட் கிறிஸ்டோபர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஐக்கியம் கட்சியின் மாநில தலைவராக மணிநந்தன் ஆகிய நான் எனது கட்சி சார்பாக, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சி சார்பாக இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் 120வது பிறந்த தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். பெருந்தலைவர் காமராஜ் இந்த தமிழ்நாட்டில் இல்லை என்றால் இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு வளர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. படிப்பறிவு முதல் கொண்டு உணவு முதல் கொண்டு வறுமையை நீக்கி அதற்காக உழைத்தவர் பெருந்தலைவர் காமராஜ். இன்றைக்கு இந்த அளவில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். அதை யாரும் இந்த அளவு மறக்க இயலாது. வெளிமின் சிகரமாக கடைசி வரைக்கும் இருந்து தன் உயிரை நீத்தவர் அவர். அவருடைய தொண்டர்களாகிய ஜனதா தளம் ஐக்கியம் இன்றளவும் காமராஜை முழுமையான தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கட்சியை வழிநடத்தினோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து காமராஜ் சார்பாக, காமராஜருடைய கொள்கை அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் முழுமையாக தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதை ஒரு சிறப்பு கவனமாக எடுத்துக்கொண்டு அதை முன்னிறுத்தி நாங்கள் இன்றைக்கு போராட இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் விரைவில் வந்து மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான மாவட்டம் தோறும் எல்லா இடத்திலும் நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் என்பதை இந்த தன்னத்தின் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழை மக்கள், தமிழ்நாட்டில் பாமர மக்கள், ஏழை மக்கள், குடிசைவாரி மக்கள், இவர்கள் அனைவரும் உயிர் வாழ வேண்டும் என்றால் மது விலக்கு என்பது அவசியமான என்பதை இந்த நேரத்திலே தமிழக அரசு வலியுறுத்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.